நீ இப்படி இருந்தா நாங்க எல்லாருமே வருத்தப்படுறோம், அதை பத்தி யோசிக்க மாட்டியா? இல்ல மாமா, தெருத்தணிகள் பசியா இருப்பான்ல, அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்போ வலிக்கிற வலியையும் தாண்டி அவனை நினைச்சா மனசு ரொம்ப வலிக்குது. இது உனக்கே ரொம்ப ஓவரா இல்ல? நீ இப்ப உன் வழிய தாங்கிக்கிட்டு அவனை நினைச்சு எடுத்துட்டு இருக்க பாத்தியா? நீ அவன் மேல அக்கறையா இருக்கிறதுலாம் நல்லதுதான், ஆனா உன்னை பத்தி கவலை பண்ணும்ல, அதை பண்ண மாட்டேங்கிறிய. இப்படி அழுதுட்டே இருந்து வச்சுக்கோயேன், உனக்கு ஜுரம் தான் வரும். உனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா பாத்துக்கோ, அப்புறம் பாப்பா கஷ்டப்படுவா, உத்ராவும் உத்ராவும் கஷ்டப்படுவாங்க, வீட்டுல இருக்க அத்தனை பேரும் கஷ்டப்படுவோம். எங்களை பத்தி நீ யோசிக்கணும்ல. சரி விடு மாமா, அத பத்தி யோசிக்க வேணாம். குழந்தை அழறானு அப்பப்ப பாத்துக்கோ. இது அத போய் நான் பார்த்தா விடுத்துட்டு வாங்கிட்டு வரணுமா? நீ இருக்கிற பாரு மாமா. கொண்டுட்டியா? ஆனா அவளுக்கு இந்த மாதிரி பத்தாது, அவளுக்கு வேற ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட். என்ன மாமா சொல்றீங்க? திருத்தணிகை கொண்டு வந்து மடியில வச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். பாத்தியா சொன்னோட முகத்துல சிரிப்ப. நான் வெளிய இருக்கேன் மாமா. டோர் லாக் பண்ணிட்டு போங்க. வா வெண்ணிலா, இத வச்சு கட்டினா வலி கொஞ்சம் குறைஞ்சிடும். ஐயோ இல்ல கலை வேண்டாம். ஏன் வெண்ணிலா, வழியில இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க? இது ஒண்ணுதான் வழி, இத வச்சு கட்டினாதான் உனக்கு வலி குறையும். ஏன் வேண்டாங்கற? வேணாம் கலை, இதுல ஒரு மாதிரி கசப்பு வாடை அடிக்குது. எனக்கு நல்லாகணும்னு என் வசதிக்காக இதை நான் கட்டிக்கிட்டா அப்புறம் பொன்மகதா கஷ்டப்படுவா. இந்த மாதிரி வாசம் அடிச்சதுன்னா அவ எப்படி பால் குடிப்பா? எனக்கு தானே வலி, நான் கொஞ்சம் பொறுத்துக்கிறேன். ஐயோ என்ன வெண்ணிலா, ஏன் வெண்ணிலா இப்படி அடம் பிடிக்கிற? சொன்னா கேளு கலை, வேண்டாம். என் வலிய விட எனக்கு பொன்மகள் தான் முக்கியம். நான் எப்படியாவது இதை தாங்கிப்பேன். ஐயோ சொன்னா இப்படி புரிஞ்சுக்காம பண்றிய. என்ன வெண்ணிலா? ஒண்ணுமில்லப்பா, நான் சாமி கும்பிடுறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கேன். ருத்ரா என்னடா வர மாட்டேங்கிறா? சாமி கும்பிடுதான கூப்பிடுற, போலாம்ல. சரி இப்ப நீ எதுக்கு திடீர்னு சாமி கும்பிடு கூப்பிடுற? இல்லப்பா, இப்பதான் கலை சித்தி வெண்ணிலாமாக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கையில ஏதோ இலையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அவங்க அத வச்சு கட்ட போறாங்களாம், அதனால அம்மாக்காக சாமி கிட்ட வேண்டிக்கலான்னு கூப்பிட்டு இருந்தேன். ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இந்த ஸ்வேதா ஆன்ட்டி இருக்காங்களப்பா, அவங்க சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் நீங்க சாமி பூதம்னு சொல்வீங்கல்ல, இப்ப உங்க அம்மாக்கு நல்லா வலிக்குதுல, நல்லா வலிக்கட்டும்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சாமி பேச விட்டு வேடிக்கை பாக்குதுன்னு எனக்கு கோபம், அதனாலதான் போக மாட்டேன்னு சொன்னேன். தப்பு தப்பு, சாமி மேலாம் கோபத்தை காட்டக்கூடாது. சாமி எதை பண்ணாலும் சரியாதான் பண்ணும். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சோம்னா நமக்கும் நல்லதான் நடக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு கெடுதல் நினைச்சோம்னா சுவேத்தா மாதிரி கெடுதல் தான் நடக்கும். கவலைப்படக்கூடாது சரியா? இல்லப்பா, நாங்க எப்பவுமே நல்லதுதான்ப்பா நினைப்போம். நீங்களாம் அப்ப கஷ்டப்பட்டப்ப சாமி கிட்ட வேணும், சாமி என்ன நமக்கு ஹெல்ப்பா பண்ணுச்சு, அதான் எனக்கு கோவம். இல்லை செல்லக்குட்டி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பாஷா படம் பார்த்துருக்கியா? அதில் ரஜினி சொல்லுவார், சாமி கெட்டவங்களுக்கு நிறைய கொடுக்கும், அப்படியே அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் கைவிட்டுருவார். அவர் நல்லவங்களை சோதிப்பார், ஆனால் கைவிடாம கடைசி நேரத்தில் காப்பாற்றிடுவார். அதே மாதிரி நாம் நல்லதானே நினைக்கிறோம்,
சாமி நம்மள கைவிட மாட்டார். அவ கெட்டது நினைக்கிறாள், அவளை கைவிட்டுவார். சிம்பிள். இப்ப சாமி கூலமா வாங்க. பெண்ணிலா இப்படி வலியை பொறுத்துட்டே உட்கார்ந்துட்டு இருந்தனா அப்புறம் இதுக்குன்னே காய்ச்சல் வந்துடும். கஷ்டமா இருக்கு வெண்ணிலா, ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றியோ? பேசாம நான் டாக்டரை வர சொல்லிட்டா? தயவு செஞ்சு வேணாம் கலை. அவங்க வந்து மாத்திரை மருந்துன்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நான் சாப்பிட மாட்டேன். என்ன வற்புறுத்தாத, சரியாயிரும். எப்படி வெண்ணிலா சரியாகும்? நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற வெண்ணிலா நீ. வாங்க வாங்க. வேண்டிக்கோங்க. நீங்களும் அம்மாக்காக வேண்டிக்கோங்கப்பா. நீங்க உங்க அம்மாக்கு வேண்டிக்கோங்க, நான் என் பொண்டாட்டிக்கு வேண்டிக்கிறேன். சரிச்சிட்டீங்களா? சந்தோஷமா சாமி கும்பிட்டுக்கோங்க. சாமி, வெண்ணிலாமா ரொம்ப பாவம். அவங்க எப்பவும் மத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆக கூடாது, நீதான் காப்பாத்தணும். வெண்ணிலா அம்மாவோட வலி குறையணும், நீதான் சாமி அந்த வலி இல்லாம பண்ணணும். ஆச்சா, அப்பா அம்மாக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறியோ? ஏன் வெண்ணிலா இப்படி பண்ற? பேசாம படு, வா கொஞ்ச நேரம் படு. இப்ப பரவாயில்ல கலை, சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியாயிடுச்சா? என்ன சொல்ற, வலி குறைஞ்சிருச்சா? என்னன்னு தெரியல கலை, ரொம்ப வலிச்சது. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிடுச்சா? நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியல வெண்ணிலா. இந்த எருக்கலையை வச்சு கட்டியிருந்தா கூட இவ்வளோ வேகமா சரியாயிருக்காது. எப்படியோ வெண்ணிலா, இது கடவுளோட செயல் தான் நினைக்கிறேன். வெண்ணிலா, என்னாச்சு? பரவாயில்லையா? பரவாயில்ல முத்துமாமா. எப்படி? ஆமாமாமா, நான் கூட ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப முடியாம படுத்துட்டு தான் இருந்தா, திடீர்னு எழுந்துச்சு உட்கார அளவுக்கு வலி சரியாயிடுச்சுன்னு சொல்றான். பாத்தீங்களா, சொன்னல்ல. என்னது மாமா? ஒண்ணு இல்லம்மா, பாஷா படம் டைலாக சொன்னேன். கடவுள் நல்லவங்களை சோதிப்பாங்க, நான் கைவிட மாட்டார் சொன்ன மாதிரி கைவிடல. பாத்தியா, போங்க விபூதி வச்சு விடுங்க. பாச பிணைப்புகளா, ரெண்டு பேரும் உனக்காக விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாங்க. எது விழுந்து விழுந்து கும்பிட்டாங்களா? என் செல்ல குட்டிங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு வேற என்ன வேணும்? உனக்கு திருத்துணிக்கு தான் வேணும். போ முத்து மாமா. நானும் தலைகீழ நின்னு பார்த்துட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எப்படியாவது திருத்தணிகையை வச்சுதான் மாமாவை என் பக்கம் இழுத்தாகணும். அது ஒண்ணுதான் இப்ப இருக்கிற ஒரே வழி. அதுக்குதான் திருப்பி திருப்பி இவனை வச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீ உன் மாமாக்கு வீசுற தூண்டிலே திருத்தணிக்கு தானே சொல்லு? ஆமாமா, வேற என்ன பண்றது? குழந்தை ரொம்ப நேரமா தூங்குற மாதிரி இருக்கு, பால் குடுத்தியா? கொடுக்கணும், இதோ பாட்டில கலக்கி வச்சிருக்கேனே. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ருத்ரா குட்டி,
அம்மாக்கு ஒரு உதவி செய்வியா? நீ போய் அந்த ஸ்வேதா ரூம்ல திருத்தனுக தூங்கிட்டானா இல்ல பசியில அழுவுறானு பாத்துட்டு வரியா? சரிம்மா. செல்லக்குடி பாத்தீங்களா, உங்க அம்மா உன்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திருத்தணிகை தான் முக்கியமா, நீ முக்கியம் இல்லையா? பாத்துக்கோ சொல்லிட்டேன். நீ பேசாம இரு முத்து மாமா, நீ பாத்துட்டு வா. செல்லக்குட்டி. நர்ஸ் விஷயமோ டாக்டர் விஷயமோ எது பிரச்சனை பண்ணுனே எனக்கு தெரியல. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சமாளிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா தூங்குறான். திருத்தணிகை, 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 சங்கீதா, இவ அமைதியா இருக்காண்டி, என்னாச்சு உனக்கு? என்ன சொல்ற? என்னாச்சு உனக்கு? தெரியாது என்ன பண்றது. என்ன அம்மா, நீ பேருக்கு மட்டும் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டா போதுமா? டாக்டரோட நம்பர் கூட கையில வச்சுக்க மாட்டியா? மருந்துக்கு போன் பண்ற. மருது குழந்தை அசையவே மாட்டேங்கிறான். உடனே டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்றீங்களா? மயங்கர மாதிரி கிடக்குறான், பயமா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுங்க. பூங்குந்தையும் வீட்டுல இல்ல, பிளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. எழுந்துடுறா தம்பி, எழுந்துடுறா. உடம்பு சில்லுன்னு இருக்கு, டாக்டர் வரத்துக்குள்ள எதுவும் ஆயிடாதுல்ல. யாருக்கு தெரியும், குழந்தைய பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? எழுந்துடுறா தம்பி, எழுந்துடு. அப்பா அம்மா. என்னாச்சு தம்பி? பாப்பாக்கு, தம்பி பாப்பாக்கு பேச்சு மூச்சே இல்லாம இருக்குப்பா. ரெண்டு பேரும் குழந்தைய பாத்துக்கோங்க. பாக்கல பாத்துக்கோங்க. நீ எங்க போறாங்க? வெண்ணிலானியும் கூட போறாங்க. எங்க இருக்கீங்க டாக்டர்? கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? தம்பி எழுந்துறா. சீக்கிரம். ஹே, என்னாச்சு? மாமா இங்க பாரு. குழந்தை தொடாதீங்க. ஐயோ திருத்தணிகைக்கு என்னாச்சு? தொடாத. என்ன ஸ்வேதாக்கா இது, இந்த சூழ்நிலையில பிடிவாதம் பிடிக்கிறது? குழந்தைக்கு முடியல. நான் தான் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, முடியாதுன்னா முடியாது. மருந்து டாக்டருக்கு போன் பண்ணியாச்சு, அவங்க வந்துருவாங்க, அவங்க பாத்துப்பாங்க. ஏய் அறிவில உனக்கு, குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாக்க வந்தா தடுக்கிற. அதுக்கு தாய்ப்பால் கொடுத்தாதான் அதுக்கு இம்யூனிட்டி இருக்கும். நீ எதையுமே செய்ய விட மாட்ட. இப்ப தொடாதானே என்ன அர்த்தம்? வேண்டாம். நான் வேண்டாதவதானே? என் குழந்தையும் வேண்டாதவனாவே இருந்துட்டு போகட்டும். விட்டுருங்க தயவு செஞ்சு. ஏ ஸ்வேதா, கொஞ்சமாவது மனுஷ ஜென்மமா நடந்துக்க. ஈவ இருக்குமே இல்லாத. சொல்லு என்ன, மிருக ஜென்மமா? இது பார், உங்களை யாரும் இங்க வெத்தல பாக்க வச்சு கூப்பிடல. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, வந்து பாருங்கன்னு. எதுக்காக இப்ப கும்பலா வந்து கலாட்டம் பண்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக்கா? இவகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு உங்களுக்கு அவசியமா? தயவு செஞ்சு எல்லாரும் போலாம். நீங்க அவமானப்படுறதெல்லாம் பாத்துட்டு நிக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. வாங்க நீ கிளம்பலாம். இல்ல ஜனனி, குழந்தை பாவம். இத பாருங்க ஸ்வேதாக்கா, ஏதாவது கை வைத்தியம் பண்ணி பாக்கலாம். டாக்டர் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேணாம். சொன்னா கேளுங்க ஸ்வேதாக்கா. ஒரு தடவை சொன்னா புரியாது உங்களுக்கு எல்லாம். தயவு செஞ்சு எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க, போங்க. ஸ்வேதா குழந்தை பாவம். வேண்டாம்னு சொல்றேன்.
சொல்லிட்டு இருக்க ஓவரா பண்ணிட்டு இருக்க. குழந்தைக்குதான் ஆயிடுமோ துடிச்சிட்டு இருக்கோம். நீ என்னமோ குழந்தையோட இதான் முக்கியமா? மேல ஒரு வார்த்தை பேசின பொண்ணே போட்டு என்ன பாருங்க பாருங்க சொல்லு. இதுக்கு பேர் தான் பாசம். ஏய் எனக்கு ஒரு டவுட், நிஜமானமே இது ஓன் குழந்தை தானா இல்ல எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டியா? நீ திருட்டு வேணாலும் நீ பண்ணுவ. வார்த்தைக்கு வார்த்தை ஏன் குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்றியே? ஒரு துடிப்பு இல்ல, ஒரு பயம் இல்ல. குழந்தை இப்படி இருக்கு, நீ பாட்டு டாக்டர் வருவாங்கன்னு வெயிட் பண்ற. சார் வேற போன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கன்ஃபார்ம் ஃப்ராடு. குழந்தை இங்க வந்து தூக்கிட்டு வந்திருக்க. நீ பண்ணிருப்ப. வெண்ணிலா குழந்தை பசியா இருக்கும், உள்ள கூட்டிட்டு போ. தம்பி மருது போன் பண்ணீங்க டாக்டருக்கு, இன்னைக்குள்ள வந்துருவாங்களா? வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. வரட்டும் வரட்டும். என்ன பிரச்சனை? குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லாம ஆயிடுச்சு டாக்டர், என்னன்னு பாருங்க. கொஞ்சம் குழந்தை தூக்கிக்கோமா? ஏமா குழந்தைய நீங்க தானே டெய்லி குளிக்க வைக்கிறீங்க, இவ்வளவு நெஞ்சு சளி இருக்கு அது கூட தெரியலையா உங்களுக்கு? குளிக்க வைக்கும் போது நீவி குளிப்பாட்டும் போதே தெரிஞ்சிருக்குமே. குழந்தைய எப்பவுமே நல்லா எண்ணெய் தடவி சூரிய வெளிச்சத்துல வைக்கணும். இந்த வயசுல சூரிய வெளிச்சம் ரொம்ப தேவை, இல்லனா இப்படிதான் கபம் கட்டிக்கும். இப்ப எதுவும் அதிகமா மருந்து தேவையில்லம்மா, நான் ஒரு நாசல் டிராப் தரேன்,
அதை நான் சொன்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் வராம இருக்கும். குழந்தையோட மூக்கில் ஒவ்வொரு டிராப்ஸா விடணும். நைட்டு 11 மணிலிருந்து விடியறதுக்குள்ள 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் கொடுக்குற இந்த மருந்தை ஒவ்வொரு டிராப்ஸா மூக்கில் விடணும். புரியுதா? டாக்டர் என்கிட்ட கொடுங்க. தாய்ப்பால் நீங்க தவறாம தானே கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்படி கொடுத்தாலே எந்த பிரச்சனையும் வராதே. தாய்ப்பால் கொடுத்தும் ஏன் இப்படி பிரச்சனை வருது? இல்ல, என் மனைவி தான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறா. இது சாரி, இவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்க விடவும் மாட்டாங்க. எதுக்கிட்ட சண்டை போட மட்டும் வந்துருவாங்க. மாமா, என்ன இதை போய் ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் அந்த விஷயத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. தயவு செஞ்சு மறுபடியும் அதே பேசி என்ன வற்புறுத்தாதீங்க.